हेलो फ्रेंड्स, वेलकम टू सिजु होम चैनल। टुडे स्पेशल रवा पुडिंग एप्पडी पण्णणुंगरद वीडियो कुल पोय पात्तरलाम। इंद रवा पुडिंग वंदु रोम्ब रिस्क एडुत्तलाम पण्ण वेंडांगा, नम्म वीट्ल इरुक्कर साधारण पोरुल्कळ वच्चु सूपरा पण्णिरलाम। इंद केक ट्राई पण्णि पारुंग, सूपरा वंदुच्चुना नम्म चैनलुक्कु लाइक पोट्टुरुंग। सरि, इंद रवा पुडिंग एप्पडी पण्णणुमना, फर्स्ट कैरमल रेडी पण्णणुम। अदुक्कु इप्पो फर्स्ट वंदु ओरु पात्रत्तुल अर कप சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அதாவது 100 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு இதல வந்து ரொம்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து mix பண்ணி விட்டுட்டே இருங்க। இந்த கேரமல் வந்து ஒரு தேன் முட்டை கலர்ல வரணும், அதாவது mix பண்ணி விட்டுட்டே இருங்க। ரொம்ப ரொம்ப டார்க் கலர்ல வந்துட்டனா ரொம்ப கசந்துறோம், அதனால கரெகட்டான ஸ்டேஜில எடுத்துருங்க। நானும் எங்க அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், இன்னைக்கு எப்படியாவது ஒரு வீடியோ போடுறணுங்கிற ஒரு தீர்மானத்துல இருந்தோம். அப்போதான் எங்க நாங்கள் வந்து ரவா பாக்கெட் பார்த்தோம், சரி இந்த ரவா பாக்கெட்டை வச்சு ஏதாவது ஒரு கேக் ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு தான் இந்த ரவா புட்டிங்கே போட்டோங்க। சரி, இப்போ இந்த கரெக்டான ஸ்டேஜ் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுது, இப்போ ரெடி ஆயிரும். கரெக்டாக ரெடி ஆயிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க। இப்போ இதை வந்து கேக் பேனில் சேர்த்துடலாம், நீங்கள் வந்து எந்த பேன்னாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதை ஊற்றிட்டு வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க, அப்போனா ஈவனாக எல்லா சைட்லேயும் வரும். இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க, இப்போ ஒரு பாத்திரத்தில் மில்க் சேர்த்துடலாம், தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துக்கோங்க। இப்போ அந்த பால் நல்லா கொதிச்சு வந்தோடனே இதில் வந்து 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க। நாங்கள் இன்றைக்கி வந்து அரை லிட்டர் பால் எடுத்துருக்கோம், இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க। நாங்கள் இன்றைக்கி நம்ம வந்து அன்சால்டட் பட்டர் சேர்த்துருக்கோம், அதனால் வேணும்னா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துடலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்படி சேர்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா வேண்டாம். இப்போ வந்து பட்டர் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதில் வந்து ரவா சேர்த்துடலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ரவாவோட பதம் ஒரு மாதிரி குண்டாக வரும், அந்த பதம் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க। இப்போ அந்த பதம் வர ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு, ஆனால் இதோட பதம் கிடையாது, இந்த அதோடைய பதம் ரெடி ஆகிட்டு இந்த பதத்தில் ஆஃப் பண்ணி 5 மினிட்ஸ் ஆற வச்சுருங்க। இப்போ ஒரு பவுலில் வந்து 2 முட்டை சேர்த்துக்கோங்க, முட்டை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க। முட்டை சேர்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க, இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணோடனே இதில் வந்து எசன்ஸ் சேர்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்துருக்கோம், எசன்ஸ் ஏன் ஊற்றுறோன்னா அந்த முட்டை வாசனை தெரியாது, அதனால் இப்போ நம்ம ஆற வச்சு அந்த ரவா பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க। ஒரே நேரத்தில் வந்து எல்லாத்தையும் ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து முட்டை வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க। இந்த ரவா புட்டிங் வந்து வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சி போயிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். பேரண்ட்ஸ், நீங்கள் குட்டீஸ்க்கெலாம் இது பண்ணி கொடுங்க, அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க। இப்போ வந்து நாங்கள் எல்லா மாவையும் எல்லா ரவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம், இப்போ வந்து நம்ம கேக் பேனில் வந்து இதை சேர்த்துடலாம், சேர்த்துட்டு 2 தட்டு தட்டுக்கோங்க, அப்படின்னா ஈவனாக வரும். இப்போ அதில் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சிடலாம், இது வந்து இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைனா சாதா மூடி வச்சு மூடி வச்சுக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்திங்கன்னா இப்படி சுற்றி வச்சுட்டு 2 ஹோல் போட்டுக்கோங்க, அப்படின்னா காற்று போகும். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து தண்ணி சேர்த்துடலாம், இப்போ வந்து அந்த பாத்திரத்தை தூக்கி வைக்க ஒரு ஸ்டாண்ட் சேர்த்துக்கோங்க,
இதில் வந்து கேக் பேனை சேர்த்துடலாம். வச்சுட்டு இந்த தண்ணி வந்து அந்த பேனை தொட்டுட்ருக்கணும், அந்த மாரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மூடி வச்சுக்கோங்க. எங்களுக்கு கரெக்டாக 35 minutes ஆச்சு. ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள், க்ளீனாக வந்துச்சுன்னா அது ரெடி ஆகிட்டு, எங்களுக்கு வந்து 35 minutes கரெக்டாக ரெடி ஆகிட்டு. இப்போ இதை வந்து சைடில் இப்படி கத்தி வச்சு சுற்றி விட்டுக்கோங்க, அப்போனா ஈஸியாக வந்துடும் தட்டுறதுக்கு. இப்போ அது வந்து ஒரு பிளேட் மேலே மூடி அப்படியே கவுத்திருங்க, ஈஸியாக வந்துடும். அந்த கேரமெல்லாம் வடிஞ்சு போகுது. எம்மி, நம்மளுடைய எம்மியான ரவா புட்டிங் தயார். அந்த கேரமலோடு அந்த ரவையை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து டெக்கரேஷனுக்காக நீங்கள் ராஸ்பெர்ரி இல்லைன்னு ஸ்ட்ராபெர்ரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு சாதா மின்ட் லீவ் சேர்த்துருக்கோம். சூப்பரான கேக்குங்க, உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து வெட்டிடலாம். இதை வெட்டும்போது அப்படியே ஒரு பட்டரை வெட்டின மாதிரி இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இது வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய ரவா புட்டிங் தயாராகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.